திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு டம்மி இலாக்காவை கொடுத்துவிட்டு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்று தற்போது அமைச்சர்களாக உள்ளவர்களுக்கு அற்புதமான இலாக்காவை ஒதுக்கி கௌரவப்படுத்தியுள்ளதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டம் பகுதியில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், திரைத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் கமிஷன் பெற்றுக்கொண்டு திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அப்படி எல்லா துறையிலும் கமிஷன் இருக்குது, இந்த திரைத்துறையிலும் கமிஷன் வாங்குகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். மேலும் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாக முடியாத நிலை உள்ளதாக கூறினார். சிறு சிறு முதலீட்டில் 150 படம் எடுக்கப்பட்டு பெட்டியில தூங்கிட்டு இருக்குது, ஏன்னா அதெல்லாம் வெளியிட முடியல, அவளுக்கு தியேட்டர் கிடைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குறைந்த பட்ஜெட்ல குறைந்த முதலீட்டுல படம் எடுத்தாலும் அவளுக்கு தியேட்டர் கிடைச்சது, நிறைய படங்கள் வெளியில வந்தன, ரிலீஸ் ஆன. தொடர்ந்து பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு ரத்து செய்து விட்டதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்படும் என்று கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டத்தை முடக்கியதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை. மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்று தற்போது அமைச்சர்களாக உள்ளவர்களுக்கு முக்கிய இலாக்காக்களை ஒதுக்கி கௌரவப்படுத்தி உள்ளதாக கூறிய இபிஎஸ், அதிமுகவில் தொண்டர்கள் கூட முதலமைச்சராக முடியும் என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு அற்புதமான இலாக்காக கொடுத்து கௌரவிச்சிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சாமானியன் கூட இங்கே வந்து பேச முடியும். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை அதிமுக கொண்டு வந்ததால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பணிகள் விரைவாக நடைபெறும் என்று இபிஎஸ் கூறினார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.